நான் ஒரு முழுமையற்ற புள்ளிகளால் சேர்க்கப்பட்ட ஒரு கோடு. தொடர்ந்த கண்டினியூஸ் புள்ளிகள் தானே கோடு. அது போல தொடர்ந்து கண்டினியூஸா உணர்ச்சிகள்ல தொடர்ச்சியை கொடுப்பது நான் பாகம். விசார பாதையில நீங்க இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியே கொடுக்காது, தொடர்ச்சி கொடுக்க முடியாது. ஏன்னா பார்வை வந்து அதை விட கூர்மையாக தொடர்ச்சி கொடுப்பவனுக்கு பின்னாடி போய் எங்க போற அது இது ஏன் போய் போட்டு முடிச்சு போடுற அப்படின்னு ரெண்டுத்தையும் அப்படியே அருந்து தொங்க விடும். அப்ப ஒரு நிம்மதி கிடைக்கும், ஆஸ்வாசம் கிடைக்கும். ஏன் முடிச்சு போடுகின்றது? நான் வந்து இந்த உடம்ப சுத்தியே வட்டம் போட்டுக்கிட்டு விழிப்பு நிலை பூரா இத வந்து கனவா மாத்திக்கிட்டே இருக்கு, சினிமா போல மாத்திக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாமையும் நம்மையும் உலகத்தையும் பலவிதமான உணர்ச்சிகள் கொண்ட இங்க கதை கருக்களையும் பின்னி 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 எடிட் பண்ணி 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 எடிட்டரா இருக்கும், இன்டர்பிரட்டரா இருக்கும், கதை வசன கர்த்தாவா இருக்கும், ஒலி எழுப்பிருக்கின்ற மியூசிக் டைரக்டரா இருக்கும், சகலமாவும் இருந்து இங்கு கதை பின்னி 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 எங்க பதிக்கிறோம்? நானே பதிச்சு கொள்றேன். வேற அன்னியமா இல்ல கேமரா, இந்த கண்ணு கேமரா இல்ல, கண்ணெல்லாம் ஊடகம், கேமரா லென்ஸ், கேமராக்குள்ள இருக்கிற சாப்ட்வேர் தான் ஆக்சுவலா படம் எடுக்குது, லென்ஸ் எடுக்கல. லென்ஸுக்கு முன்னாடி ஒரு அபர்ச்சர் வச்சிருப்பாங்க, டக்குனது திறந்து மூடும் அவ்வளவே. அதா போல பாத்தீங்கன்னா எல்லாம் உடம்பே ஊடகம். அப்படின்னா உண்மையா பார்ப்பது எது? உண்மையாக எல்லா அறிவும் சுய அறிவு கொண்ட ஆன்மாவிலேயே நடக்கிறது. ஆன்மா சர்வ வியாபகம், எல்லாமா இருக்கு. உங்க கண்ணு வந்து கண்ணுல ஒரு தூசு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், எங்க போவீங்க? உடனே வந்து கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிக்கணும், நில கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று அப்போ கூட வந்து அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற தூசை பாக்குறது, மனம் வந்து கண்ணாடி கீழே கண்ணாடியில பாக்குறது, கண்ணுக்குள்ள இருக்கிற தூசை தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சுக்கோ அப்படின்னு ஐடியா கொடுக்கு. சோ உண்மையில் பார்த்து அதை சரி செய்து எது ஊடகத்தை லென்ஸ கிளீன் பண்ற மாதிரி நம்ம கண்ணை வந்து தண்ணி போட்டு தூசை எடுத்து கிளீன் பண்ண வைக்கிறது கூட எது? மனம். சோ மனத்தையும் அந்த மாதிரி அதற்கு வேண்டிய ஆற்றலை கொடுத்து, அதை சிந்திக்கும் திறனை கொடுத்து, உடலை தன் கண்ணை தானாக அபிமானிக்கும் நினைத்து உபதிரவப்படும் அந்த மனிதனுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு ஒரு எண்ணமாக வந்து, ஏற்கனவே இருந்த நிறைய எண்ணங்களோடும் ஒரு எண்ணம் வந்து தண்ணி எடுத்து தெளிச்சுக்கோ அப்படின்னு யாரோ சொல்லவா கேட்டு பண்ணா மாதிரி வாஷ் பேசினுக்கு முன்னாடி நின்றுகிட்டு பாத்ரூம்ல தண்ணியை எடுத்து அடிச்சு அந்த தூசை விளக்கிறத பார்த்தா இங்க சகலமும் உலகம், நீரு, வாஷ் பேசினு, உன் கை, உன் கண்ணு, எண்ணங்கள், சகலமும் ஊடகங்கள். இந்த ஊடகங்களை ஊடகங்கள்னு உணர்ந்து இவைகள் உண்மைகள் அல்ல, இவைகள் நானே அல்ல, இவைகள் நான் அல்ல அப்படின்னு உணர்ந்து தெளிந்தவர் உணர்ந்தவர், அவர் ஞானி. இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்னொன்னும் நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது? இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான்? சர்வத்தை பத்தியும் உயிரை பத்தி, மனத்தை பத்தி, புத்தியை பத்தி, அகந்தையை பத்தி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது? இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார்? அனைத்துனுடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பத்திய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பத்திய, மற்ற உயிரினங்களை பத்திய, வேற்று கிரக வாசிகளை பத்திய, அனைத்தை பத்திய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்கள் மொபைலில் கையில் நேரடியாக வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால் யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.